ஓகே ஸோ கைஸ் உங்களுக்கொசம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குட்னஸ் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. இது வந்து கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம் அவர் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறாரு. அவர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து எப்போ ரிட்டர்ன் பண்ணுவார், எங்கே ரிட்டர்ன் பண்ணுவார், எல்லாமே நம்ம இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நம்மளோட ஃபீனாம் அண்டர்டேக்கர் வந்து திரும்பி ஹாஸ்பிட்டல் போக போகிறாரு, அவரோட ஒரு நியூ சர்ஜரிக்காக. எந்த சர்ஜரிக்காக அதுவும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பேசுவோம். அண்ட் சர்வைவர் சீரிஸில் நடக்க போகிற ஒரு மேட்ச் வந்து ரொம்பவே கான்ட்ரவர்சியாக வந்து எண்ட் ஆக போகுது. ஸோ அது எந்த மேட்சோ அதுவும் நம்ம பேசுவோம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோ கடைசியாக பாருங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஸோ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்மளோட ஃபீனாம் டெட் மேன் அண்டர்டேக்கர்லேருந்து. ஸோ கைஸ் இவங்க வந்து ஒன் மோர் வந்து ஒரு சர்ஜரி வந்து பண்ண போகிறாங்க. கைஸ் நம்ம அண்டர்டேக்கர் வந்து டபிள்யூலி கரியரில் நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வந்து பார்த்துருப்பாங்க. இந்த டபிள்யூலி கரியரில் அவங்க வந்து நிறைய சர்ஜரி வந்து அவருக்கு ஏற்பட்டிருக்கும். அவர் வந்து சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் வை அவங்க வந்து ரிட்டையரும் இருக்காங்க. ஆல்சோ அவரோட ஏஜே வந்து ரொம்ப ஆயிடுச்சு, அதனால் வந்து அவங்க ரெசலும் பண்ண மாட்டாங்க. ஸோ ரீசெண்ட்லி நம்ம அண்டர்டேக்கர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன் மோர் வந்து அவங்க ஒரு சர்ஜரி வந்து பண்ண போகிறாங்க. இந்த சர்ஜரி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட நீல, அதாவது முட்டி இருக்கல, ஸோ அவங்க காலில் வந்து அவங்க வந்து சர்ஜரி பண்ண போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போக போகிறாங்களா, அண்ட் அவங்க வந்து அவங்க சர்ஜரி பண்ண போகிறாங்க நீங்கள். இது வந்து நம்ம அண்டர்டேக்கர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ கைஸ் இந்த ஏஜ்லேயே ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி சர்ஜரி பண்ணால் ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்ம அண்டர்டேக்கர் பண்ணுறது தான், இதை தவிர வந்து நம்ம அண்டர்டேக்கர் தவிர இந்த சர்ஜரியில் வந்து யாரும் பண்ண முடியாது, அதுவும் இந்த ஏஜில். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்டேக்கர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம பேசுவோம் நம்ம கூட சர்வைவர் சீரீஸில் ஒரு கான்ட்ரவர்சி வந்து எண்ட் ஆக போகுது ஒரு மேட்ச். ஸோ அந்த மேட்ச் யார் பெட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பெக்கி லிஞ்ச் வர்சஸ் சார்லி ஃபேர்க்கான மேட்ச் வந்து நடக்க போகுது இல்லையா. ஸோ இந்த மேட்சோட எண்டிங் வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியில் வந்து எண்ட் ஆக போகுது, ஃபினிஷ் ஆக போகுதுன்னு வந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ ஏன்னா வந்து இவங்களோட ரெண்டு ஸ்டோரியை வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடுலலாம் போட்டிருக்கோம். ஸோ இவங்க வந்து ரியல் லைஃப்லேயே வந்து சண்டை போட்டாங்க. பேக் ஸ்டேஜில் நிறைய வந்து வாயில் வந்து அந்தமாரி கெட்ட வார்த்தைலாம் பேசியிருக்காங்க. ரியல் லைஃப்லேயே வந்து இவங்க ரெண்டு பேருக்கு வந்து சண்டை இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து தெரிய வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா ப்ரான் பிஹேவ்ஸ்னு அவர் பேர் சொல்கிறாரு. ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட எண்டிங் வந்து சர்வைவர் சீரிஸில் ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியாக எண்ட் ஆக போகுது. எண்டு இந்த எண்டு ஆனதுனால நிறைய ஆடியன்ஸ்லாம் வந்து கேட்பாங்க ஏன் டபுள்யூலி வந்து இப்படி பண்ணாங்க. ஸோ அந்தமாரி வந்து ஏதோ ஒரு எண்டு பண்ண போகிறாங்க டபுள்யூலி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட். ஏன்னா சில இடத்துல வந்து சில ப்ரோமோ வீடியோலாம் காமிக்கிறாங்க, அதில் வந்து இவங்களுக்கான ரியல் ஃபைட் வந்தது இல்லையா. ஸோ அதையும் வந்து இன்க்ளூட் பண்ணி வந்து காமிக்கிறாங்களா. ஸோ அதனாலவே இங்கே சொல்லப்படுது. ஸோ சர்வைவர் சீரிஸில் இவங்க ரெண்டு பேருக்கான மேட்ச்சில் வந்து ஃபினிஷ் இருக்கு இல்லையா, எண்டு வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக வந்து முடிய போகுதுன்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம பேசுவோம் நம்மளோட ராமேஜ் ஸ்டுடியோ அண்ட் டாமினிக் மிஸ்ட்ரி ரிலேட்டட் ஒரு அப்டேட். ஸோ நம்ம நேற்று வீடியோவில் வந்து பேசியிருந்தோம். ஸோ கூட சீட்டில் வந்து இவங்களுக்கான டீம் வந்து பிரிய போகுது. இந்த ரிப்போர்ட் வந்து ஆண்ட்ரோ ஜெயின் வந்து தந்தாங்க. ஸோ ஆண்ட்ரோ ஜெயின் சொல்லியிருந்தார். ஸோ இவங்க வந்து கூட சீட்டில் இவங்க டீம் வந்து பிரேக் ஆக போகுது, அண்ட் இவங்க வந்து ஃபாதர் வர்சஸ் சன்கான ஃபியூடும் ஆரம்பிக்க போகுது. மேபி டாமினிக் வந்து ஒரு ஹீல் டர்னும் பண்ணலாம், ஃபாதர் வர்சஸ் சன் வந்து ஃபியூடு ஆரம்பிக்கும், இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்து வந்தது. ஸோ இது ரிலேட்டட் பார்த்திங்கன்னா இன்னொரு வந்து அப்டேட் வருது. இந்த அப்டேட் யார் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா டேவ் மெல்சர் வந்து இந்த அப்டேட் வந்து தராரு. அண்ட் டேவ் மெல்சர் சொல்கிற அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உண்மையாக இருக்காது, நானே இவர் சொல்கிறதுல அவ்வளோ நம்ப மாட்டேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த இந்த ஸ்டோரி லைன் இருக்குல்ல, இந்த ஃபியூடு வந்து அதாவது ஃபாதர் வெர்சஸ் சன்கான ஃபியூடு வந்து சர்வைவர் சீரிஸில் வந்து ஸ்டார்ட் ஆகலாம். அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா சர்வைவர் சீரிஸில் அதை நம்ம ராவில் பார்த்தோம். ஸோ நம்ம ராம் ஸ்டுடியோ வந்து ரா டீமில் இருக்காங்க, பட் டாமினிக் மிஸ்டுடியோ வந்து தூக்கிட்டாங்க, பாபி லாஸ்லி அங்கே வந்துட்டாங்க. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா டாமினிக் வந்து மேபி டீம் ராவில் நம்ம ராம் ஸ்டுடியோ இருக்காங்களே சர்வைவர் சீரிஸில். ஸோ சர்வைவர் சீரிஸில் டாமினிக் வந்து திடீர்த்தோன் பண்ணலாம் நம்ம ராம் ஸ்டுடியோவை, டாமினிக் மிஸ்டுடியோ அவர் ஃபாதர் மேலே வந்து அட்டாக் பண்ணலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட ஃபியூடு வந்து மேபி சர்வைவர் சீரிஸில் வந்து ஸ்டார்ட் ஆகலன்னு வந்து இங்கே டேவ் மெல்சர் வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ டாமினிக் மிஸ்டுடியோ வந்து ராம் ஸ்டுடியோ மேலே வந்து சர்வைவர் சீரிஸில் அட்டாக் பண்ணலாம், இவங்களோட ஃபியூடு வந்து சர்வைவர் சீரிஸில் ஸ்டார்ட் ஆகலன்னு வந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளோட நெக்ஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேசுவோம் நம்மளோட பிரேவ் ஐட் பற்றி. ஸோ நமக்கு தெரியும் நம்ம பிரேவ் ஐட்டோட 90 டே கிளாஸ் வந்து கிளியராகவே வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து அவர் எங்கே வேணால் போகலாம், எந்த ரெஸ்லிங் இதுக்கு வேணால் போகலாம், அது AEW இருக்கட்டும் இல்லை திரும்பி WWE வரட்டும் இருக்கட்டும். ஸோ அவர் வந்து எங்கே வேணால் போகலாம். ஆனால் ரீசெண்ட்லி நம்ம அப்டேட்டில் பார்த்தோம், ஸோ அவர் வந்து எங்கேயோ ப்ரோ ரெஸ்லிங்கில் போகாமல் அவர் வந்து மூவிக்கு போகிறான்ட்டு. ஸோ இது ரிலேட்டட் பார்த்திங்கன்னா எங்கள் டோனி கான்கிட்டே வந்து கேட்குறாங்க இன்டர்வியூவில். ஸோ நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க,
டோனி கான், அதாவது பிரே ஒயிட் வந்து ஏஇடபிள்யூவில் வரவங்களா? ஸோ இதை பற்றி வந்து டோனி கான் கிட்ட கேட்குறாங்க. அண்ட் டோனி கான் வந்து சொல்கிறாங்க, ஸோ நானும் பிரே ஒயிட் வந்து இது வரைக்கும் ஆஃபிஷியலாகவே நேர் நேருக்கு வந்து பேசினது கிடையாது, இன்க்ளூடிங் ஃபோனில் கூட பேசினது கிடையாது, நாங்கள் வந்து ஆஃபிஷியலாகவே இந்த கான்ட்ராக்ட் பார்ட்லாம் பேசினதே கிடையாது. ஆனால் அவர் வந்து ரொம்ப நல்ல சூப்பர் ஸ்டார், அவருக்கு வந்து நான் வந்து இங்கே வர வைக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக தான் இருக்கேன், ஆனால் இது வரைக்கும் நாங்கள் வந்து ஆஃபிஷியலாகவே பேசினதே கிடையாது அவரோட கான்ட்ராக்ட் பற்றி அப்படின்னு வந்து இங்கே டோனி கான் சொல்கிறாரு. ஆனால் மேபி ஃப்யூச்சரில் நான் வந்து பேசுவேன் அப்படி வந்து இங்கே டோனி கான் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டோனி கான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து அவங்களாம் ஆஃபிஷியலாகவே பிரேவைட் கூட வந்து பேசினதே கிடையாது, மேபி அப்படி இருக்கலாம், நம்ம பிரேவைட் கூட அவங்க பேசியிருப்பாங்க, ஆனால் நம்ம பிரேவைட் வந்து அவரோட கான்ட்ராக்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்க ரெஸ்லிங்கே பண்ணாமல் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட ரெஸ்லிங் இதில், அதாவது அவங்களோட மூவியில். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்ம பிரேவைட் வந்து மூவிலே இருப்பாங்களா இல்லை திரும்பி அவங்களோட ரெஸ்லிங் ரிட்டர்ன் பண்ணுவாங்களான்ட்டு. ஸோ இப்போ நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் பார்க்கலாம். இப்போ நம்ம பேசுவோம் நம்மளோட பீஸ்ட் அண்ட் காங்கர் ப்ராக் லெஸ்னர் பற்றி. ஸோ எப்போ தான் அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணுவார்? ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம் ஸ்மாக் டவுனில் வந்தாங்க, ரோமனை டிஸ்ட்ராய் பண்ணாங்க, ஆல்மோஸ்ட் ஸ்மாக் டவுன் ராஸ்டரியை வந்து பழந்து கட்டாங்க, தென் வந்து ஆடம் பியர்ஸ் வந்து ஃபேண்டே வந்து கீஸ்டாரு எஃப்ஐ போட்டு. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட்டை நம்ம பார்த்தோம் அந்த ஆடம் பியர்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அவரை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ரிலேட்டட் ஒரு ஃபைனலி அவரோட ரிட்டர்ன் ரிலேட்டட் ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு, ஒரு கன்ஃபார்ம் நியூஸ் வந்து வந்திருக்கு. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து தெரிய வந்திருக்கு. இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஸ்க்ரீனில் வந்து அதை பார்த்துருக்கீங்க, 10 December ஸ்மாக்டவுன் வந்து நடக்க போதில்ல ஸ்டெப்லெஸ் சென்டரில். ஸோ அவங்க வந்து ட்விட்டரில் ஆஃபிஷியலாகவே இந்த போஸ்ட் வந்து போடுறாங்க. இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, த சஸ்பெண்டட் ப்ராக் லெஸ்னர் வூஸ் டு பே ஏ ரிங் சைட் சீட் இன் லாஸ் ஏஞ்சலஸ் ஃபார் WWE ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் ஆன் ஸ்மாக்டவுன் 10, உடனே நீங்களாம் டிக்கெட் வாங்கிக்கோங்க அப்படின்னு வந்து இதில் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு, ஆனால் அவர் வந்து பே பண்ணியிருக்காரு டிக்கெட்டை ரிங் சைடில் வந்து அவர் வந்து ஃப்ரண்ட் ரோ இருக்கு இல்லையா, அதில் வந்து அவர் வந்து உட்கார் போகிறாரு ஸ்மாக் டவுனில் நடக்க போகிறார். 10 December ஸ்மாக் டவுனில் அவரை வந்து ஃப்ரண்ட் ரோவில் வந்து க்ரௌடு கூட வந்து உட்கார போகிறாரு நம்ம ப்ராக் லெஸ்னர். ஆனால் இவர் இது வந்து அவரோட ரிட்டர்னாக இருக்குமா, ஆஃபிஷியல் ரிட்டர்னாக இல்லை வந்து இது வந்து ஒரு இதுவாக கூட இருக்கலாம், ஏன்னா ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து ரோமன் வெர்சஸ் லெஸ்னருக்கான மேட்ச் இது இருக்கு இல்லையா ஃபியூடு வந்து மறுப்பாங்க, மறந்துடுவாங்களோ அது நினச்சி WWE வந்து சும்மா நம்மளுக்கு வந்து திரும்பி ஞாபகம் வரணும், அதுக்கோசம் வந்து WWE வந்து ப்ராக் லெஸ்னர் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ப்ராக் லெஸ்னர் வந்து க்ரௌடில் உட்காந்து சும்மா எதுவும் பண்ணுன்னு இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அவர் வந்து உட்காந்து எல்லாமே பார்க்க போகிறாரு. அண்ட் அங்கே வந்து ரோமனையும் பார்க்க போகிறாரு, மேபி நம்ம ப்ரால் கூட பார்க்கலாம், மேபி நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து க்ரௌட்லேருந்து வெளியே வந்து ஃபைட்டு கூட போடலாம், திரும்பி வந்து இது பண்ணலாம், சண்டை போடலாம். பேசிக்லி இந்த க்ரௌடில் வந்து அவர் வந்து ஃப்ரெண்ட்ரோ இருக்கு இல்லையா அங்கே வந்து உட்கார போகிறாரு. 10 December ஸ்மாக் டவுனில் அவர் வந்து வர போகிறாரு, ஆல்மோஸ்ட் எல்லாரையும் வந்து ஸ்மாக் டவுனில் பார்க்க போகிறாரு. அண்ட் கைஸ் அவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா வராரு அந்த அரினால. அண்ட் ரோமன் ரிங்ஸும் அவருக்கும் ஃபியூடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம திரும்பி பார்ப்போம். ஐ திங்க் மேபி அவர் வந்து அட்டாக் பண்ணுவார்னு நினைக்கிறேன், ஏன்னா சும்மா வந்து உட்காந்துலாம் போக மாட்டார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் அப்டேட். ஸோ நம்ம ப்ராக் லெஸ்னர் வந்து வரப்போகிற 10 December ஸ்மாக் டவுனில் இது ஸ்டேபிள் சென்டரில் நடக்கிற ஸ்மாக் டவுனில் வந்து நம்ம ப்ராக் லெஸ்னர் வரப்போகிறாரு, டிக்கெட் வாங்கி அவர் வந்து ஃப்ரண்ட் ரோவில் ஸ்மாக் டவுனில் உட்கார போகிறாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பை த வே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டவுட் லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ நண்பா.